பீகார் முதல்வர் ஜித்தன்ராம் மாஞ்சி பதவி விலக மறுப்பதால் பீகார் அரசியலில் புதுக்குழப்பம் உருவெடுத்துள்ளது பீகார் மாநிலத்தை ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் லோக்சபா தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதால் தோல்விக்கு பொறுப்பேற்று முதல்வர் பதவியிலிருந்து விலகிய நிதிஷ்குமார் தனது ஆதரவாளர்களும் தலித் தலைவருமான ஜித்தன்ராம் மாஞ்சியை முதல்வராக்கினார் இந்த ஆண்டு இறுதியில் பீகார் சட்டசபை தேர்தல் நடக்கவிருப்பதால் மீண்டும் முதல்வர் பொறுப்புக்கு வர நிதிஷ்குமார் முடிவெடுத்துள்ளார் இதற்காக ஐக்கிய ஜனதா தளம் கட்சி எம்எல்ஏக்களின் கூட்டத்தை கட்சி தலைவர் சரத் யாதவ் சனி என்று தலைநகர் பாட்னாவில் கூட்டியுள்ளார் போது பதவியை ராஜினாமா செய்து நிதிஷ்குமாருக்கு வழிவிடும்படி ராம் மாஞ்சிக்கு சரத் யாதவ் அறிவுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை சட்டவிரோதமாக கூட்டியிருப்பதாக முதல்வர் ராம் மாஞ்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதன் மூலம் முதல்வர் பதவியிலிருந்து விலக தனக்கு விருப்பமில்லை என்பதை கட்சி தலைமைக்கு ராம் மாஞ்சி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ந்து விலக தனக்கு நெருக்கடி கொடுத்தால் பீகார் சட்டசபையை கலைக்கவும் ராம் மாஞ்சி தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது ஐக்கிய தளத்தின் நூற்று பதினோரு எம்எல்ஏக்களில் மாஞ்சிக்கு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் இதனால் கட்சியை இரண்டாக உடைத்து எண்பத்தெட்டு எம்எல்ஏக்களின் பலத்துடன் இருக்கும் பாரதிய ஜனதாவின் ஆதரவுடன் முதல்வர் பதவியில் தொடர்வது குறித்து ராம் மாஜி ஆலோசித்து வருவதாக கூறப்படுவதால் பீகார் அரசியலில் பெரும் பரபரப்பு காணப்படுகிறது